அந்த சின்ன வேஷம் தான் போனேன். இன்னைக்கு ஆண்ட முனியத்தில் வாஜியார் புள்ள மக்குன்னு வாங்க, வாஜியார் புள்ள வாஜியாரா. இந்த கூத்து விட்டால் வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கூத்து தான் எங்களுக்கு தெய்வம், கூத்து தான் உயிர். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அந்த அளவுக்கு என்னை வளர்த்து ஒரு கலைஞனாக என்னை உருவாக்கி விட்டு போனார். எனக்கு வெஸ்த தாய் யாருன்னா எனக்கு சரஸ்வதி தான். மூதாதி அதாவது எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. புரிகின்றேன், புகழ் பெறுகின்றேன், சுகம் தருகின்றேன், போய் வருகின்றேன், கூத்தியான தீர்த்தமடிய பாத்தனை கொண்டேனிய பாத்தகளை சொல்லிய பக்குவப்படிக்கு இங்கு தகப்படி வரவழைத்து எக்குல தழைக்க வாய்ப்பெண் இழைந்து இழைந்து குழைந்து நுழைந்து தழைந்து நான் அதாவது ஏழாம் கிளாஸ் முடிச்சுட்டு 92 முதல் நான் இந்த கலையில் ஈடுபட்டேன். ஏன்னா அப்பா வந்து கலைமாமன் விருதுபட்ட பாலகிருஷ்ண ஆசிரியர். அவர் போகும்போது சரி கூட எனக்கு துணையாயிட்டுன்னு போனார். அந்த லீவு விடுறாங்க பற்றியா அந்த மே மாதம், சரி வாப்பா கூட அப்படின்னாரு. போனோடனே அது அந்த கலையுடைய ஆர்வம் எனக்கு வந்து அதிகமாகி போச்சு. அதனால் நம்ம வந்து இந்த கலையை தான் நம்ம வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வந்து பள்ளிக்கூட போகல. போகாத நான் என்ன பண்ணுறேன், அப்பாவோட போயிட்டு அப்பா என்ன என்ன பண்ணுறாரு, எப்படி எப்படி நடிக்கிறாங்க, மற்ற வேஷக்காரர் எப்படி நடிக்கிறாங்க, எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அதை அப்படியே ஒரு காப்பி அடித்த மாதிரி அப்படியே மனசில் அப்படியே பதிவு வச்சுக்கணும். பதிவு வச்சுன்னு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு வேஷமாக சின்ன சின்ன வேஷமாக அப்படியே முதல்ல மந்திரி வேஷம் ஆடினா, அப்புறம் ஒரு சைடு வேஷம் ஆடினா, அப்புறம் பொம்பளை வேஷம் ஆடினா, அப்புறம் கிருஷ்ண வேஷம் ஆடினா, இப்போ எந்த வேஷம் வேணாலும் ஆடுவேன். பப்னு வேஷம் ஆடுவேன், முனி வேஷம் போடுவேன், ஜகுனி வேஷம் போடுவேன், எது வேணாலும் போடுவேன். நாடகத்துக்கு என்ன எந்த அந்த கதாபாத்திரம் ஆள் குறையுதோ அந்த இடத்த வந்து நான் வந்து அந்த நடிப்பேன். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அந்த அளவுக்கு என்னை வளர்த்து அந்த அளவுக்கு 4 ஒரு கலைஞனாக என்னை உருவாக்கி விட்டு போனார். அப்பா 30/8/2011 காலமாயிட்டார். நானும் தோய் குறைஞ்சபட்சம் 28 அந்த கலையில் ஈடுபட்டு செய்கிறேன். எனக்கு 2 தான், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து நான் இந்த கலைத்துறையில் ஈடுபட்டு நான் இந்த கலையினால் தான் வந்து நான் சாப்பிடுத்தோம். எல்லாமே வந்து அதாவது நான் பேசுகிற பேச்சுலேருந்து கட்டிக்கிற துணியிலேருந்து அதாவது சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே அந்த அம்மா போட்ட எனக்கு வரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கலையை நம்பி தான் இருக்குது. முதல் எனக்கு தாயின்னு பார்க்க போனால் எனக்கு பெற்ற தாயே ரெண்டாவது தான், அந்த சரஸ்வதி கலைவாணி தான் முதல் என் மனசில் வச்சுங்கிறது. அந்த என் உயிரே அந்த அம்மாவுக்கே ஒரு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி தான் என் மனசில் நினச்சி அந்த அம்மாவே ஒரு உயிராக நினச்சி தான் இது வரைக்கும் மாதா பிதா குரு தெய்வங்க. ஆனால் வந்து எனக்கு வெஸ்த தாய் யாருன்னா எனக்கு சரஸ்வதி தான் இது வரைக்கும் நினச்சின்னு. அப்பா அப்படி தான் இருந்தார், அதே போல் தான் இப்போ நான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பெற்ற தாய். அதே போல் எங்கள் அப்பா வந்து அதாவது எனக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், தந்தைக்கு தந்தையாக இருப்பார், குருவுக்கு குருவாக இருப்பார், தெய்வத்துக்கு தெய்வாக இருப்பார். அப்படி நானும் என் அப்பாவும் அந்த மாதிரி இருந்தோம். ஏதோ இந்த கதையை நம்பி எங்கள் குறையில்லை, இந்த 2 கொரோனா வந்து தான் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இப்போ பரவாயில்ல, பழைய மாம்பழம் இப்போ நடிச்சிக்கின்னு வரோம். இப்போ ஏற்கனவே வந்து இப்போ ஒரு பாரதம் உத்தரமேறு 14 ராத்திரி முடிச்சிட்டோம். இப்போ காஞ்சிபுரம் பஞ்சிப்பேட்டை ஒரு பாரதம் இருக்குது, அந்தவாசி பாத்திரம் எச்சூர் ஒரு பாரதம் இருக்குது, ஆரணி பாத்திரம் சேவூர் ஒரு 5 பாரதம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடி மாதம் ஆச்சுன்னா இந்த அம்மன் திருவிழா வரும், அதை வச்சு தான் நாங்கள் பழகினோம். இந்த 4-5 தான் எங்கள் தொழில். நான் 28 இருக்கேங்க. ஆமாங்க ஐயா. எப்படின்னா எங்கள் தாத்தா இந்த தொழில் தான் இருந்தார், எங்கள் பெரியப்பா வரதப்பாசிரியர் இந்த தொழில் தான், அவர் கூட பிறந்த தம்பி எங்கள் அப்பா இது கலைமாமணி பாலகிருஷ்ணன், அப்புறம் எங்கள் பெரியப்பா பிள்ளை கலைமாமணி தட்சிணாமூர்த்தி ஆசிரியர். அதுக்கப்புறம் வந்து கலை சுடர்மணி வி தேவன் இருக்கார், எங்கள் அண்ணன் இருக்கார். அதுக்கப்புறம் நாங்கள் வாழையடி வாழையாக எங்கள் அதாவது எங்கள் பரம்பரை தொழிலாக செய்து வரோம். வேறு எந்த தொழில் எங்களுக்கு தெரியாது. இந்த கூத்து விட்டால் வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கூத்து தான் எங்களுக்கு தெய்வம், கூத்து தான் உயிர். அந்த அம்மாவை தான் இப்போ நாங்கள் வந்து பிழைக்கிறோம். அந்த அம்மாவை நம்பி நாங்கள் கடலை நல்லபடியாக இருக்கோம். இன்னும் மென்மேலும் இந்த கலையை வளரணும், அந்த கலையால் நாங்களும் வளரணும், வாழணும், குழந்தை குட்டிகளாக நல்லபடியாக வந்து வாழ வைக்கணும். ஏதோ மக்களால் வந்து மக்கள் கொடுக்குற ஒரு உற்சாகம் தான் எங்களுக்கு வந்து இந்த கலை வந்து எங்களுக்கு வளரும். மக்கள் உற்சாகம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கலை தானாக வந்து வளரும். அது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு தான் செயல்பட்டு இது வரைக்கும் நடத்துகிற ஐயா. ஏன் நீங்கள் சினிமா துறைக்கு முயற்சி பண்ணலையா? இல்லை ஐயா, அது ஏதாவது மூதாதிகள் அப்படி செய்திருந்தால் பரவாயில்ல. மூதாதிகள் என்ன பண்ணாங்க, இந்த தெருக்கூத்து இந்த கூத்துலேயே வந்துட்டாங்க. அதே மாதிரியே நாங்களும் அதே வழியிலே வந்துட்டோம். ஐயா கடினம்னு முதல்ல ஆரம்பம் வந்து எல்லாம் எந்த வேஷம் போட்டாலும் கடினமாக தான் இருக்கும். அது பழக பழக வந்து அது வந்து சாதாரணமாக ஆகிடும். வேறு வந்து இது வந்து கற்றுக்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
நான் இல்ல பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ஆரம்பம்னா எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே லைன்ல போயிட்டு அது பாடி ஆடி அதே மனசுல நம்ம ஊறி போச்சுன்னா அது சாதாரணமா நம்ம செய்யும் பெரிய ஒரு கஷ்டமா செய்யும். அப்படிதான் இன்னைக்கு ஆண்ட மனித அந்த அம்மா நினைச்சு அந்த அம்மா ஒரு உயிர் தெய்வமா நினைச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த தொழில் செய்துட்டு வரேன். வசனங்கள் வந்து எப்படி நீங்க உள்வாங்கி எப்படி பேசுவீங்க, எவ்வளவு நேரம் அந்த வசனத்தை வந்து பேசுவீங்க? பாட்டுக்கேத்த வசனம் ஐயா, அந்த பாட என்ன பாட்டு இருக்கு அது என்ன வசனம் பேசணும், அதாவது எதிர் வேஷக்காரர் என்ன வசனம் பேசுறாரு அதுக்கேற்ற வசனம் நம்ம பேசணும். அது மாதிரி பேசினா தான் கூத்து வந்து பார்க்குறவங்களுக்கு அதாவது வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும். நான் ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். அதான் ஐயா நான் அது வந்து எப்படி சொல்றதுன்னா அது ஒரு உயிர் இதுவாக நினச்சிருக்கேன்யா, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு வெறித்தனம் இல்லையா, எப்படியாவது நம்ம அப்பா மாதிரி பேர் வாங்கணும். இல்லை படிப்பு முக்கியம், படிப்பு இருந்தால் தான் இதில் வந்து இந்த கலையை வந்து ஈடுபட்டு நம்ம செய்ய முடியும், படிப்பு முக்கியம் தான். இருந்தாலும் ஏழாவது படித்தோடனே அன்னைக்கு ஒரு ஆள் வந்து நின்றுட்டாங்க கம்பெனியில், அன்னைக்கு அப்பா என்ன பண்ணார், சரி நீ வாமா கூட சைடு வேஷம் அடுத்தது அப்படின்னு நெட்டு போனார். அந்த சின்ன வேஷம் அதாவது சிறுதுள்ளி பெரு வளர்ணுவாங்க, அந்த சின்ன வேஷம் தான் போனேன். இன்றைக்கி ஆண்ட மனிதத்தில் வாஜியார் புள்ள மக்குன்னுவங்க, வாஜியார் புள்ள வாஜியாரா, வாஜியார் புள்ள வாஜியார்ன்ற மாதிரி இன்றைக்கி ஏதோ மக்கள் எனக்கு வச்சாங்க. ஆ நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க ஐயா. ஐயா அப்பா வந்து கலைமாமணி வாங்கியிருக்காரு, கலைமாமணி விருது. என் பேர் வந்து முருகன், அப்பாவுடைய பேருக்கு கலைமாமணி பாலகிருஷ்ணன். அதே மாதிரி கலைமாமணி ஆ இந்த இதுவில் கலைஞர் ஐயா கையால் வந்து வாங்கியிருக்காரு. ஆமாம் ஆமாம் அவர் கையெல்லாம் இருக்காரு. அதாவது அப்பாவுக்கு அண்ணன் வந்து கூட பிறந்தவர் வந்து வரத பார்த்துருக்காரு, அவர் புள்ள பெரிய புள்ள வந்து தட்சிணாமூர்த்தி எனக்கு பெரியப்பா புள்ள, அவர் கலைமாமணி வாங்கி அவர் இப்போ செயல வந்து ஒரு மூணு வருடம் ஆச்சு காலம் ஆகிட்டார். அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு. அவர் கூட பிறந்த தம்பி தேவன் ஆசிருக்காரு, அவர் வந்து கலை சுடர்மணி விருது வாங்கியிருக்காரு. நான் கலை சிற்பி விருது வாங்கியிருக்கேன், கலை திலகம் விருது வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் கலை பேரரசன் விருது வாங்கியிருக்கேன். ஒரு நல்ல நீங்கள் கலை கூட்டு பண்ணி அந்த பாடல் பாடி காட்டீங்க, அதாவது எப்படி பம்பள வேஷம் சொல்கிறீங்களா இல்லை கிருஷ்ண வேஷம் சொல்கிறீங்களா இல்லை ஆம்பளை வேஷம் சொல்கிறீங்களா? இப்போ கிருஷ்ண வேஷம்னா அதாவது வந்து சுபத்திர திருமணம் இருக்குது, சுபத்திர திருமணம் இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடல் எப்படின்னா அதாவது தங்கை வந்து பாண்டவரில் நடுப்பிறந்த அர்ஜுனன் தான் நம்ம திருமணம் செய்துன்னு ஒரு எண்ணம். ஆனால் வந்து கிருஷ்ணனுடைய அண்ணன் என்ன பண்ணுவார், பணக்கார இடத்துல கொடுக்கணும் தங்கச்சே, அதாவது துரியோதனை கொடுக்கணும்னு ஒரு அவர் எண்ணம். அதாவது வந்து இந்த வார்த்தையை வந்து கிருஷ்ணர் போய் தங்கச்சிக்கிட்ட சுபத்திரக்கிட்ட சொல்லும்போது, அண்ணா நான் வந்து திருமணம் செய்தால் நான் அர்ஜுன் தான் திருமணம் செய்துவேன், இல்லை உன் காலிலே என் உயிரை விட்டுறேன்னு சொல்லுவாங்க. அது கிருஷ்ணன் சொல்லுவார், தங்கையே நீ சங்கை கொல்லாதே, என்னை தாவிமே வி சஞ்சல பட்டு தைரிய விட்டு, தங்கையே நீ சங்கை கொல்லாதே, தங்கையே நீ காத்தவண்ணம் தடமுயத்தினம் அண்ணன் சமதத்தை தள்ளியல் நண்பன் அந்த தானே வந்து உன்னை மன்னன் செய்யவே யோஜனை தள்ளிருக்கின்றே சரி முடிக்கின்றேன், தங்கையே நீ சங்கை கொல்லாதே, அயலில் எங்கு சொல்லாதே நாம் அது அண்ணனுக்கு கோபம் கொள்ளாதே, அயலில் எங்கு சொல்லாதே காயல் விழி உசாயி கல்லுக்கும் இதை கட்டுரைப்பாய் கண்டிப்பாய் திட்டப்படுத்தி கட்டழகிய இருப்பாய், காலம் கொஞ்சம் போகட்டும் அண்ணன் காரியம் எல்லாம் ஆகட்டும், அந்த காவலம் தூரிய நையே காவலமாக எண்ணி பூலகத்தினில் ஒரு ஆழம் கொண்டு சிரிக்க புதியற்றவானே என்று நிதித்திடவே கழகம் புரிகின்றேன் புரிகின்றேன், புகழ் பெறுகின்றேன் சுகம் தருகின்றேன் போய் வருகின்றேன், பூத்தியான கண்ய தீர்த்தமடிய நன்ய பார்த்தனை கொண்டேனிய பார்த்தைகளை சொல்லிய பக்குவப்படுக்கு இங்கு தகப்படி வரவழைத்து எக்குல தழைக்க வாய்ப்பெண் இழைந்து இழைந்து குழைந்து நுழைந்து தழைந்து கணமங்கு கொண்டிருக்கும் அனன் பலராம இருக்கும் இசம் உண்டான பிறகே செய்வேன் எல்லாம் முடிந்த பிறகே, அந்த இந்து கூலம் திகழ ஐந்து மைந்தரை பெற்ற குந்தி எனும் நமது சொந்த அத்தை தனக்கு வந்த மறு மகனில் இந்த இனி செய்யாவிட்டால் எந்த பெருமா எனும் அல்ல, தங்கையே நீ சங்கை கொல்லாதே. இது வந்து தங்கைக்கு ஒரு ஆறுதல் சொல்றது கிருஷ்ணர்,
இது இந்த பாடல். பாடல் வந்து முன்னாடி எப்போ எழுதப்பட்டது? காலங்காலமா எழுதப்பட்டது. அதாவது அவங்க மூதாதி, அதாவது எங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. இது வந்து இந்த நாடகத்தை எழுதினர் வந்து தங்கவேல் ஆசிரியர். மக்கள்கிட்ட வந்து இப்போ வந்து சினிமா தான் அதிகமாக, அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து சினிமா மோகமாயிடுது, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சினிமா துறையை நம்ம தவறாக நினைக்கூடாது. ஏதாவது அவங்க கற்றுது அவங்களுக்கு பிடித்த ஒரு கலை அப்படின்னா சினிமா துறை. எங்களுக்கு வந்து பாரம்பரிய தொழில் இந்த தெருக்கூத்து கலை. மூதாதிகள் செய்தது அப்படியே வாழடி வாழியாக இப்போது அடுத்தபடியாக இப்போ நான் செய்து வரேன். என்னோட சேர்த்து நாலு தலைமுறையாகும் இந்த தொழில். இதுதான் எங்களுக்கு உயிர் தொழில், குலத்தொழில், பரம்பரை தொழில். நம்ம நம்பியிருக்கோம், பசி இல்லாத சாப்பிட்றோம். அந்த குரலில் மக்கள் உற்சாகம் கொடுத்து மக்களுடைய வரவேற்பு தான் எங்களை வாழ வைக்கும், கலையும் வளரும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. இன்னும் கலை வளரணும், கலை வாழணும், மக்கள் வாழணும், எங்களை போல் கலைஞரை வாழணும். அதே போல் மக்கள் வந்து பொதுமக்களும் சரி அனைத்து மக்களும் வந்து எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து வாழ வைக்கணும். நான் வந்து பணியாக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். முருகன் கொண்டையா தண்டலம் வெண்பாக்க வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மேனலூர் அஞ்சல் 122 கொண்டையா தண்டலம் பிள்ளையார் கோயில் தெரு. வணக்கம், என் பேர் பாப்லு பிருத்திவிராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்பீக் டிவி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தரமான பொழுதுபோக்கு, என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரே இடம், ஸ்பீக் டிவி. இதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து பாருங்கள்.